தமிழகத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி அனைத்து வகுப்புகளுக்கு நேரடி வகுப்புகள் தொடக்கம் தமிழக அரசு அறிவிப்பு மழலையர் நர்சரி பள்ளிகளை திறப்பதற்கான தடை நீடிக்கிறது வரும் 1ஆம் தேதி முதல் அனைத்து கல்லூரிகளும் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு ரத்து ஞாயிறு ஊரடங்கையும் ரத்து செய்து அரசு உத்தரவு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் சனிக்கிழமையும் வேட்புமனு பெறப்படும் என அறிவிப்பு நியாய விலை கடைகளில் சிறுதானியங்கள் விற்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள் ஒதுக்கீடு கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறும் புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க ஆயுக்குளம் கழிவுநீர் குட்டையாக மாறியுள்ள அவலம் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை பருவம் தவறி பெய்த மழையால் வெள்ளாத்திக்குளம் பகுதியில் நிலக்கடலை விளைச்சல் பாதிப்பு உரத்தட்டுப்பாடு காரணமாக ஒரு மூட்டை கூட முழுமையாக கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் வாழைக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பெரியகுளம் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்திய குரங்குகள் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை